ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கடாயிலேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டியான ஒரு குஸ்கா ரெசிபி செய்ய போகிறோம் லன்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கெலாம் ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜீவன்யாஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிப்போம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ இது கூட ஒரு துண்டு இஞ்சியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் கூடவே அஞ்சு பல் பூண்டு ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப குறை அரைச்சிட்டா நமக்கு சாதத்தில் தனியாக அப்படியே தெரியும் இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு பிரியாணியில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருவோம் பொறிஞ்சதும் இது கூட மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே நாலு பச்சை மிளகாவை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுருவோம் அவ்வளோதான் பாருங்கள் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடியை நறுக்கின மல்லி இலை ஒரு கையளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மசாலாவோட பச்சை வாசனை போய் என்ன பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வதக்கிக்கலாம் பாருங்கள் மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு நான் ரெண்டு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஒன்றரை கப்புக்கு ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை மூடி போட்டு கொதிக்க விட்டுருவோம் பாருங்கள் தண்ணி நமக்கு நல்லா கொதித்து வந்துருச்சு கொதிச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போது தண்ணியை வடிச்சிட்டு இதை நம்ம கடாயில் சேர்த்துப்போம் அரிசி சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கடைசியாக ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நமக்கு சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு கொஞ்சம் கூட குழையல அடியில் பிடிக்கலை எந்தளவுக்கு நல்லா உதிர உதிராக புல வந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் மிஞ்சி போனால் இருபது இல்லைனா இருபத்தஞ்சி நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் இந்த குஸ்காவை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் யூ